ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்குமான பாலிடிக்ஸை மணிவண்ணன் அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை நக்கல் பண்ணுறவங்க தமிழ் சினிமாவில் வேறு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம தினசரி வாழ்க்கையில் பண்ணுற சம்பவங்களையும் பேச்சு வழக்கில் இருக்கிற விஷயங்களையும் அழகாக எடுத்து அதை தக்லைஃப் பண்ணிவிட்டு மனுஷன் போயிட்டே இருப்பார். ரெட்டை பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்குமா, அவன் அவன் பிளேனே வாங்குறான் ட்ரெயின் வாங்க முடியாதா, பிடிச்சி வச்சா சாணியா பிள்ளையாரா, ஃபோனை கும்பிடணுமா சாமியை கும்பிடணுமா, இப்படி விசித்திரமான கேள்விக்கெல்லாம் வில்லங்கமாகவும் ரகலையாகவும் பதில் சொல்கிறது மணிவண்ணனால் மட்டும்தான் முடியும். அப்படி ஆன் ஸ்க்ரீனில் மணிவண்ணன் செஞ்ச அஞ்சு தரமான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ராசமகன். இன்னைக்கும் பல பேர் சொல்லுவாங்க ரெட்டை பழம் சாப்பிட்டா உனக்கு ரெட்டை குழந்தை தாண்டா பிறக்கும் அப்படின்னு. இதே டயலாக ராசமகன் படத்துல மணிவண்ணன் கிட்ட கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. உடனே மணிவண்ணன், அந்த காலத்துல எனக்கு ஒரு பையன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அம்போன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன், வயசு வேற ஆகி போச்சு, இப்ப வந்து உனக்கு ரெண்டு பிறக்கும் மூணு பிறக்கும்னா எப்படிடா பிறக்கும், கல்யாணமே பண்ணாம பிள்ளை பாத்துக்கிட்டு நீ கும்பிட கடவுளா மனுஷனா அப்படின்னு சொல்லுவாரு. இதோட நிறுத்தினா பரவாயில்ல, அதுக்கு அடுத்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, எவன் எதோ சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்கறது இல்ல, உடனே மண்டைய மண்டையை ஆட்டிட்டு தெரிய வேண்டியது அப்படின்னு ஒரு பௌத்தறி விஷயத்தையும் பாயிண்டா நச்சு நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இன்னொன்னு சாணி காமெடி. மணிவண்ணன் ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு காமெடினா அது சாணி காமெடி தான். சாணியை பிடிச்சி தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க, என்னடா இது அப்படின்னு கேட்பாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ பிள்ளையாருங்க அப்படின்னு, என்னடா பிள்ளையாரு நாத்த இங்க வரைக்கும் அடிக்குது பிள்ளையாருன்ட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே ஐயோ பிள்ளையாரு தாங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு மணிவண்ணன் திரும்ப சொல்லுவாரு, பிடிச்சி பூ வச்சோம்னா பிள்ளையாரு, வைக்க புல் வச்சுட்டோம்னா வரட்டு, எடுப்பாரத்து கிடந்ததுனா சாணி, என்னடா சும்மா பிள்ளையாரு பிள்ளையாருன்னு இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் கண்ணத்துல போட்டுக்க வேண்டியது. இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் வானத்துல கழுகு பறக்குது, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுன்னு பாத்தீங்க, அதுங்க பூ போட புழுக்கதான் போட விஞ்ஞான பூர்வமா சிந்திங்கடானா அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரிஜினலாவே மணிவண்ணன் பண்ணக்கூடிய சம்பவங்கள் தான். இந்த சீன்லாம் மொத தடவை பார்க்கும்போது விழுந்து விழுந்து சிரிச்சு வயர்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படி ஒரு சீன் இதெல்லாம். தமிழ் செல்வன். மணிவண்ணன் அரசியல்வாதியா கலக்கி எடுத்த படம் வந்து தமிழ் செல்வன். மணிவண்ணனுக்காக ட்ரெயின் வெயிட் பண்ற சீன் ஒன்று வரும். அப்போ ட்ரெயின் மாஸ்டர் வந்து மணிவண்ணன் கிட்ட, சார் ட்ரெயின் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஆல்ரெடி கொஞ்ச நேரம் வெயிட், வாங்க சார்னு கூப்பிடுவாங்க. உடனே மணிவண்ணன், உங்க ட்ரெயின் லேட்டா வரும்போது நாங்க வெயிட் பண்றது இல்லையா, எங்களுக்காக உங்க ட்ரெயின் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாதா அப்படின்னு ஒரு சென்ட்ரல்ல ஒரு தாக்கு தாக்குவாரு. உடனே மணிவண்ணன் கூட இருக்கிற ஆள் வந்து, இதுக்குதான் தலைவரே பேசாம ட்ரெயினை விலைக்கு வாங்கிருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கூட இருக்கிற இன்னொரு போலீஸ்காரர் வந்து, யோ போயா நீ வேற ஏத்தி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. அதுக்கு மணிவண்ணன், என்னையா ஸ்டேட் சென்ட்ரல்னு அவனை போய் மிரட்டிக்கிட்டு இருக்க, அவன் சொந்தமா டொயோட்டா கார் வாங்குறான், பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், பிளைன் வாங்குறான், நான் ஒரு ரயில் வாங்க முடியாதா, எப்படினாலும் ஒரு நாள் இதெல்லாம் தனியா இருக்குதான் போகுது, நான் தான் இதை பேசி முடிப்பேன், வெடிபுத்து வேக வண்டியின் பேர் வச்சு எப்படி பார்த்தாலும் மணிவண்ணன் சொன்னதுதானே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. அன்றே கணித்தார் மணிவண்ணன். அமைதிப்படை. மணிவண்ணன் சொன்னதும் நமக்கு ஞாபகம் வர்ற படங்கள்ல ஒண்ணு அமைதிப்படை. இந்த படத்துல ஃப்ரேமுக்கு ஃப்ரேம், சீனுக்கு சீன், டயலாக்கு டயலாக், டக் லைஃப் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அமைதிப்படை படத்துல சத்யராஜ் குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது, குளத்துல குளிக்கிறதே மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாரு. உடனே கூட இருக்கிற அடியாளுங்க எல்லாம் வாழ்க அப்படின்னு கத்துவாங்க. அதுக்கு மணிவண்ணன், இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா, தொட்டதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கட்டு அப்படின்னு ஒரு தக் லைஃப் ரிப்ளை ஒன்று போடுவாரு. அது மட்டும் இல்ல, அந்த படத்துல அன்றாயரை தோச்சி கொடுக்கறதுக்கு போடுற சண்டை, ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டுறதுக்கு எடுத்து கொடுக்குற டயலாகு, இப்படி அரசியல் அப்படியே தோல் உரிச்சு எல்லாத்துலயுமே தக் லைஃப் மூட கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு மணிவண்ணன். காதல் கோட்டை. நாத்திகவாதிகள் சொல்ற முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு விஞ்ஞானிகளை கொண்டாடுங்க அப்படின்றதுதான். அதை மணிவண்ணன் வந்து தக் லைஃப் மூலமாக காதல் கோட்டை படத்தில் சிம்பிளாக சொல்லியிருப்பாரு. காதல் விவகாரத்தின் தூதுவனே, விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பு, இப்படிலாம் பாட்டு பாடி டெலிஃபோனை பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ கூட வேலை பார்க்குற பையன் வந்து, ஏன் டெய்லி டெலிஃபோனை போய் கும்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. டேய் நம்ம கடையோட ஆணி வேறு எது, டெலிஃபோன் தான், அதை கும்பிடாமல் வேற எவராக கும்பிடுவே அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த வேலை பார்க்குற பையன் வந்து, முருகா அப்படின்னு டெலிஃபோனை பார்த்து கும்பிடுவான். முருகா யாரா டெலிஃபோனை கண்டுபிடிச்சோன்னா, சயின்டிஸ்ட்டை கும்பிடுங்கடா சனியை முடிச்சவங்களா அப்படின்னு வாரு. எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு பாருங்க. ஆணழகன். பொதுவா ஆம்பளைங்களை பார்த்து பொம்பளைங்க சொல்ற ஒரு டயலாக் இருக்கு, 10 மாசம் சுமந்து பெத்தாதானே அந்த பாசம் பந்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. கே ஆர் விஜயாவும் ஆணழகன் படத்துல மணிவண்ணனை பார்த்து இதே டயலாக் சொல்லுவாங்க. அதுக்கு மணிவண்ணன் ஒரு ரிப்ளை கொடுப்பாரு பாருங்க, எவனுமே யோசிச்சிருக்க மாட்டான், 10 மாசம் சுமக்கிற கதையவே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க, இந்த உலகத்துல போறத எந்த ஆம்பளையாவது 10 மாசம் சுமக்க மாட்டேன்னு சொன்னானா, எங்களால சுமக்க முடியல சுமக்கல, ஆம்பளைங்க சார்பா அவர் சொன்ன பதில் இருக்கே பெஸ்ட், இதை செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக என்னை மேல் சாவணி சாப்பிடலாம் நினச்சிடாதீங்க, ஜஸ்ட் சயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி பல படங்களில் எக்கச்சக்கமான தக் லைஃப் சம்பவங்களை மணிவண்ணன் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண பெஸ்ட் தக் லைஃப் சம்பவம் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மணிவண்ணனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை அவருக்கும் ஷேர் பண்ணி விஞ்ஞானத்தை வளர்த்து விடுங்க மக்களே.